எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க சதீஷ். இன்றைக்கு நான் செய்யற ரெசிபி வந்து மிக நீண்ட நாளாக ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த மிக்சர் செஞ்சு கொடுக்க சொல்லி. அந்த மிக்சர் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். உண்மையிலே எங்களுக்கு நொறுக்கு தீர்ந்தாலே ஞாபகம் பெறது முதலாவது இந்த மிக்சர் தான். அந்த மிக்சர் வந்து எப்படி இலவசம் செய்யறதா இன்றைக்கு காட்ட போகிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி செய்யணுன்றேன். இப்போ நான் வந்து முதலாவது இந்த மிக்சருக்கு ஓம முறுக்கு செய்ய தயாராகும். அதாவது இந்த மிக்சர் முறுக்கு செய்கிறதுக்கு தயாராகும். இதுக்கு வந்து நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். 100 கிராம் கடலை மாவுக்கு 25 கிராம் அவிச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற கடலை மாவுக்கு 1/4 பகுதி கோதுமை மாவு சேர்த்தா சரி. இதோட ஒரு காத்தை கரண்டி உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதோட காத்தை கரண்டி தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். காத்தை கரண்டி ஓம பவுடர் போடுறேன். இப்போ இதனாலையும் வடிவாக கலந்தெடுப்போம். விதை வந்து நான் பச்சை தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைப்போம். இது வந்து இந்த இடியப்ப பதத்துக்கு குழைச்சி எடுத்தோம்டா சரி. இப்போ வந்து எங்கடா ஓம முறுக்குக்கான மாவு வந்து குழைச்சி முடிஞ்சுது. இனி வந்து நாங்கள் இந்த மிக்சருக்கு போடக்கூடிய பூந்தி உருண்டை வந்து செஞ்செடுப்போம். நான் வந்து இதுக்கு 50 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். 50 கிராம் கடலை மாவுக்கு 3 தேக்கரண்டி கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அவிக்காத கோதுமை மாவு. இதோட ஒரு காத்தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு தேவைக்கு இந்த மாதிரி சேர்க்கலாம். நான் வந்து ஒரு காத்தேக்கரண்டி அப்ப சோடான்னு சேர்க்குறேன், அதாவது பேக்கிங் சோடா. இதோட ஒரு காத்தேக்கரண்டி கொஞ்சம் குறைவான தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டுருப்படி ஒரு காத்தேக்கரண்டி கொஞ்சம் குறைவான பெருங்காயத்தூளும் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து கலந்து விடுவோம். பச்சை தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுப்போம். இது வந்து கொஞ்சம் தனித்தன்மையாக குழச்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு இப்படி தூக்கி பார்க்கல, இந்த கரண்டியால் இப்படி ஓடுற மாதிரி பதத்தில் இருந்தாண்டா எங்களுக்கு கணக்காக இருக்கும். இனி வந்து நாங்கள் இதில் பொறிச்சு எடுப்போம். இப்போ பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடாக வச்சுருக்கேன். அடுப்பை வந்து நான் ஒரு நடுத்தர சூட்டெலாம் வச்சுருக்கேன். இந்த மிக்சருக்கு 75 கிராம் கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நான் 8 முதல் ஊற போட்டு வடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து நாங்கள் ஒரு அரை அவியலுக்கு அவிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இந்த ஓம முறுக்கை சுடுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த எண்ணெய் வந்து சூடாயிட்டான் சொல்லி ஒரு கொஞ்சம் மாவு போட்டு பார்ப்போம். எண்ணெய் வந்து நல்ல கணக்கான சூட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் போட்டோமாக வந்து உடனே மேலே வந்து பொறிஞ்சு வந்துருக்கு. இதை வந்து நாங்கள் அப்படி நடுவில் இருந்து புரிஞ்சு எடுத்தோம்டா நல்ல கணக்காக வரும். இப்போ இதை வந்து நாங்கள் மெட்ட பக்கத்துக்கு பிரட்டிடுவோம். நான் வந்து இப்படி ஒரு ஈக்கிளோடு தான் பாவிக்கிறேன். நீங்களும் இப்படி ஒரு ஈக்கிள் இருந்தாண்டா நல்ல இலவாகவே இப்படி பிரட்டி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி கரண்டியாலையும் பிரட்டி எடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும், எங்களோட முறுக்கு வந்து நல்லா பதமாக பொறி விட்டுட்டு இந்த முறுக்கு வந்து பொறி பராட்டிக்கு இந்த எண்ணெய் வந்து குமிழி குமிழியாக துவச்சி கொண்டு வந்துருக்கோம். இந்த குமிழியில் ஆடாங்க நாங்கள் கண்டுகொள்ளலாம் இது வந்து நல்ல வடிவாக பொறி வெட்டுதுன்னு சொல்லி. இனி வந்து நான் இன்னொரு முறுக்காட்சியில் கொஞ்சம் இதை விட பெரிய முறுக்காக சுட போகிறேன். நான் வந்து முதல் செஞ்சு உரலை விட இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசு. அப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு விதமான முறுக்கு வரைக்கும் மிக்சருக்குல நல்ல வடிவாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் வரும். இதை வந்து நாங்கள் மெட்ட பக்கத்துக்கு மாற்றுவோம். இப்போ வந்து எங்களை கடலை வந்து நல்ல வடிவாக அரைப்பதுக்கு அவிஞ்சு வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த கரையெல்லாம் இந்த வெள்ளை வெள்ளையாக அப்படி நுர விரைக்கல நாங்கள் இதை இறக்கலாம். இப்போ வந்து நல்ல வடிவாக அதிகம் பொறிஞ்சு வந்துட்டு இதை நாங்கள் இப்போ எடுக்கலாம். அதே நாங்கள் வந்து இந்த பூந்தி உருண்டையை பொறிச்செடுப்போம். எங்கள்கிட்ட பூந்தி உருண்டையும் நல்ல வடிவாக முன்னுரமாக பொறிஞ்சு வந்துருக்கு. இதை நாங்கள் வந்து இதை எடுக்கலாம். இதை நாங்கள் எடுத்து ஒரு நாளும் இந்த பேப்பருக்கு மேலே போடக்கூடாது. நாங்கள் இந்த பொறிச்சு எடுத்து போட்டு பேப்பருக்கு மேலே போடுவோமா இருந்தால் அது வந்து கொஞ்சம் இலகி போயிடும். இப்படி நாங்கள் ஒரு அரிவேத்தில் எங்கேயும் போட்டு வைப்போமா இருந்தால் நல்லபடியாக மொறுமொறுப்பாகவே எங்களுக்கு கிடைக்கும். எங்கள்கிட்ட எல்லா பூந்தி உருண்டையும்
பொரிச்சு முடியுது. இப்போ வந்து நான் ஏற்கனவே அவிச்செடுத்த கடலையை பொரிக்க போகிறேன். நான் அந்த அவிச்செடுத்த கடலையை வடிச்செடுத்து இப்படி ஒரு பேப்பரில் வச்சுருக்கேன். ஏனென்றால் அந்த இதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்போ தான் உறிஞ்செழுக்கும். நாங்கள் தண்ணியோட போடுவோமா இருந்தாண்டா எண்ணெய் கூட பிடிக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பேப்பரில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பொரிச்செடுப்போம். இப்படி நாங்கள் கடலையை வந்து ஒரு அரவி எல்லாம் அவிச்சு பொரிச்செடுத்தால் தான் நல்ல முறுமுறுப்பாகவும் மென்மையாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த கடலை வந்து நல்லபடியாக மேலே நிறந்து வந்துருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் பொரிய விட்டேன். அதாவது ஒரு நடுத்தர சூட்டில் இது வந்து நல்ல பதமாக வந்துச்சு. இனி நாங்கள் இதை வந்து இறக்கலாம். இதையும் வந்து நான் வந்து இப்படி ஒரு வடிதட்டுக்கெலாம் போட போகிறேன். இப்போ நான் பொரித்த பிறகு ஒன்றையும் பேப்பரில் போடலை. இதுக்கு நான் வந்து 50 கிராம் கடலை பருப்பை 8 மணித்தேரமாக இதையும் ஊற வச்சினான். இதையும் போட்டு பொரிப்போம். இந்த கடலை பருப்பையும் நாங்கள் ஈரம் இல்லாமல் நல்ல வடிவாக ஈரமெல்லாம் எடுத்த பிறகு போட தான் நல்ல முறுமுறுண்டு நல்ல மென்மையாக பொரிச்சிடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த டவுலுக்குள்ளே இந்த மிக்சருக்கு தேவையான உள்ளியை உடைச்செடுப்போம். இதை வந்து இந்த மேல் இருக்கிற தோலை இப்படி கலட்டி எடுப்போம். இப்படி இந்த மேல் தோலை கலட்டி எடுத்து போட்டு இந்த அடியையும் நுனியையும் பற்றி எடுப்போம். இதை வந்து நாங்கள் இப்போ இந்த உரலில் போட்டு நல்ல வடிவாக இப்படி ஒரு அளவுக்கு நறுவல் நறுவலாக பிரிஞ்சு எடுப்போம். இது தோலோட போட்டால் தான் இந்த மிக்சர் வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் உள்ளியெல்லாம் பிடிச்செடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கடலை பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் முருக விடணும். கடலை பருப்பும் நல்லபடியாக பொறிவிட்டு வந்துட்டு இந்த எண்ணெய் குமிழியெல்லாம் அடங்கி ரத்தமும் நல்ல சருகு மாதிரி இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் இப்போ இறக்கலாம். 30 கிராம் கஜு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் பொரிச்செடுப்போம். இதை வந்து நான் கொஞ்சம் கூட வடியாக இப்படி ஒரு வடியிலேயே போட்டு பொரிக்க போகிறேன். இப்படி வடியில் போட்டு பொரிக்க இலகுவாக பொரிச்செடுக்கலாம். இப்போ கஜுவை நான் ஒரு நிமிஷம் அளவு தான் பொரிய விட்டேன். இப்போ வந்து நல்லா கணக்காகவே பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து எடுக்கலாம். 50 கிராம் கச்சான் எடுத்து ஒரு மெல்லிய சூட்டில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் பொரிச்செடுப்போம். இதை நாங்கள் ஒரு மெல்லிய சூட்டில் வறுத்தா தான் எண்ணெய் வந்து ஊறாமல் நல்ல வடிவாக கணக்காக பொரிஞ்சு வரும். இப்போ வந்து எங்களோட கச்சானம் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்திருக்கு. ஒரு லேசான ஒரு வாசம் மட்டும் வரும் பொறிவோட அந்த வாசம் வரைக்கும் நாங்கள் எடுத்தோம்டா சரி. இதையும் நாங்கள் இந்த அரிசியத்துக்குள்ள போடுவோம். ஒரு 5 காம்பு கருவேப்பிலை எடுத்து உருவி வச்சிருக்கிறான். இப்போ இதை வந்து நல்ல வடிவாக பொரிச்செடுப்போம். உண்மையிலே இந்த மிக்சருக்கு நாங்கள் எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து கடிபடைக்கலாம் நல்ல சுவையாகவே இருக்கும். இப்போ எங்கள்ட கருவேப்பிலையும் பொறிவிட்டுட்டு இதையும் எடுக்கலாம். இனி வந்து நான் ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற உள்ளியை பொறிச்செடுப்போம். வெந்த உள்ளியையும் நாங்கள் நல்ல சருகு மாதிரி பொறிச்செடுப்போம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 நிமிஷமாக இந்த உள்ளியை பொறிச்சு வந்திருக்கேன். இப்போ வந்து நல்ல வாசம் வந்து கொண்டிருக்குது. அதை விட நல்லா மிதந்து சருகாக வந்துட்டு இதையும் நாங்கள் எடுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நாங்கள் பொரிய விடணும். இது வந்து ஈரத்தன்மை இருக்குமா இருந்தால் எங்களோட மிக்சர் வந்து கன நாளைக்கு வச்சு பாவிக்கக்குள்ள அது வந்து இலக பார்க்கும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி உரலில் குத்தி போட்டு நல்ல சருகான பதத்துக்கு பொரிச்செடுத்தோம்டா எங்களோட மிக்சர் கன நாளைக்கு வச்சு பாவிச்சாலும் இலகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் மிக்சருக்கு தேவையான எல்லா பொருட்களும் பொரிச்செடுத்தாச்சு. இனி வந்து இதை கலந்தெடுத்தோமுண்டா எங்களோட மிக்சர் வந்து தயார். நான் முதலாவது இந்த பெரிய முறுக்கை இதில் வச்சு எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உடைச்செடுப்போம். இந்த பெரிய முறுக்கை கொஞ்சம் சிந்தனை உடைச்சா நல்லா ரெண்டாவது மொத்தம் தானே கொஞ்சம் சிந்தனை ஆகிடுச்சு. மற்ற மெல்லிசான ஓம முறுக்கை கொஞ்சம் பெருசாக உடைச்சி விடலாம். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடைச்சி விடலாம். இப்படி ஒட்டுப்பட்டிருந்தால் நாங்கள் இதை வந்து தவிர்க்கலாம். விதையும் இதோட சேர்ப்போம். இனி நான் வந்து இந்த பூந்தி உருண்டையை போட்டு கலப்போம். கடலையை போடுவோம். கடலை பருப்பை போடுவோம். அதுக்கு மேலே கஜுவும் கச்சானையும் சேர்ப்போம். பொரிச்ச உள்ளியையும் சேர்ப்போம். கருவேப்பிலையும் சேர்ப்போம்.
இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பை சேர்த்து கொள்ளலாம். அதோட அரை தேக்கரண்டி தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். உங்களுக்கு உரப்பிக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாத்தூளையும் சேர்த்து கொள்ளலாம். இவ்வளோத்தையும் சேர்த்து கலப்போம். இப்போ உங்களுக்கு இந்த கலக்கிற சத்தத்துலேயே விலங்கும் எவ்வளவு மொறுமொறுப்பாக எங்கள்கிட்ட மிக்சர் வந்து தயாராக வந்து வந்திருக்கும் சொல்லி. இப்போ வந்து எங்களோட அருமையான மிக்சர் வந்து தயார். இது போல் நீங்களும் உங்களை விட்ட செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வரேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.